போன வீடியோல வந்து பழங்குடி மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்து எப்படி பழங்குடி மக்களோட வாழ்க்கையை வந்து பாதிச்சுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு பழங்குடி குடிமக்களுக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பாரு, இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குடித்தலைவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. அந்தந்த ஊரில் அந்தந்த குலத்துக்குள்ள பழங்குடி ஜாதிக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு எக்கனாமிக் பவர் இருந்துச்சு. அதாவது அந்த காட்டுக்குள்ள அவங்களோட குலத்தோட பொருளாதாரத்தை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வெளில, அந்த மாதிரி விஷயத்தில். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் இருந்துச்சு, நிர்வாகம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட இடங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு குளத்துக்கு இல்லை ஒரு குடிக்கு வந்து எந்த அளவுக்கு பரப்பளவு அவங்களோட குளத்துக்கு கீழே இருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் சில இடத்துல பகுதியில் பார்த்தீங்கன்னா சில குளத்துக்கு வந்து இந்த சீஸ் வந்து குடித்தலைவர்கள் வந்து சொந்தமாக போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா உள்ளே வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை பிரச்சனை ஏதாவது சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி க்ரைம் மாதிரி விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கும். அதே மாதிரி அந்தந்த குளத்துக்கு உள்ளே இருக்கிற நிலங்களை வந்து சட்டங்கள் மூலமாக, அதாவது லோக்கல் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வழிநெறிகள் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் இருந்துச்சு. அதாவது எந்தெந்த லேண்டில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள், எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா ஃபாரஸ்டோட அதாவது காடோட நல்லதுக்காக இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்த குடித்தலைவர்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட இடத்தெல்லாம் வச்சுங்க, வேறு வேறு கிராமத்துலலாம் அங்கங்கே இடம் உங்களுக்கு கீழே இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி அந்த மற்ற கிராமங்கள் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டீங்கன்னா அதையும் ஆனா உங்களோட நிர்வாக பவர் வந்து இனிமே கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ, அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த சட்டத்தை தான் இந்த குடித்தலைவர்கள் வந்து அவங்களோட குடி இல்ல குளத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணியாகணும் அப்படின்னு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கப்பம் கட்ட வேண்டியது, ட்ரிபியூட் பே பண்ணணும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு, யாரும் இந்த குடித்தலைவர்கள் அவங்க குடி சார்பா. அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ்க்கு சார்பா வந்து இந்த குடித்தலைவர்கள் வந்து அவங்கவுங்க குடியை வந்து அவங்கவுங்களோட ஜாதி மக்களை வந்து அவங்க டிசிப்ளின்டா, அதாவது ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட ஒழுங்கு வந்து வேற அர்த்தம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பழங்குடி ஜாதி மக்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி ஜாதி குடித்தலைவர்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி போயிடுச்சு அவங்க அவங்களோட மக்களுக்குள்ள. இது இல்லாமல் அவங்களோட பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. அதாவது அவங்களுக்குன்னு இந்த கல்டிவேஷன் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இல்லை சில அந்த தலைவர்னு சொல்லிட்டு சில அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கிற ப்ராக்டிஸ் இருக்கும், மரியாதையெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து கூடாது அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க ஆக்கிட்டாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் பார்த்தோம், ஜூம் கல்டிவேஷன் நடந்துட்டு இருந்துச்சு இல்லை, அந்த விவசாயம் செய்கிற மக்களை பற்றி பார்த்தோம் போன வீடியோவில். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கல்டிவேஷன் பண்ணிட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இடம் மாறுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு ஒரு இடமா நகர்ந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடாக வீடு கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா பழங்குடி ஜாதி மக்கள் வந்து ஒரே இடத்துல செட்டில் ஆகி உட்காந்துடணும், அதாவது அந்த வில்லேஜ் கிராமம் வந்து ஒரு இடத்துல அமைஞ்சிடணும், அவங்க எல்லாம் அங்கே தான் இருக்கணும். ஸோ ஒரு நிரந்தர விவசாயியாக ஒரே இடத்துல இருக்கணும், அதை வந்து பெசன்ட் கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி, நிர்வாகம் பண்ணுறதும் ஈஸி. ஏன்னா வேறு வேறு இடத்துக்கு மாறுறாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி நினச்சாங்க ஆங்கிலேயர்கள். இன்னொரு விஷயம் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து ப்ராப்பராக ஆங்கிலேயர்களோட கஜானாக்கு காசு வந்துடணும், ஸ்டேட் ட்ரெஷரிக்கு காசு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவன்யூ சோர்ஸாக, ப்ராப்பர் ரெவன்யூ சோர்ஸாக, ரெகுலர் ரெவன்யூ சோர்ஸாக இந்த செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது சில மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று வந்து லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டை மெஷர் பண்ணுவாங்க, நிலத்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு குடியோ ஒரு குளத்துக்கு வச்சிங்களேன் அங்கே வந்து மெஷர் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் லேண்டும் இருக்கும், இல்லை ஒரு குளத்துக்கு சேர்ந்து ஒரு மொத்த லேண்டு கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தனும் எவ்வளோ எவ்வளோ லேண்டு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் வந்து அவங்க என்ன விளைவிக்கலாம்,
ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைன்றதுனால அதுதான் வந்து விளைவிக்கணுன்றது கூட அவங்க ரூல்ஸ் போடுவாங்க. அந்த சமயத்தில் இதுவும் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரைட்ஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு, அதாவது அவங்களுக்கு ஆங்கிலேயர்களோட ட்ரெஷரிக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும்னு சொல்லி அந்த இடத்துக்கான ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அவ்வளோ கப்பமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெவன்யூ செட் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் போய் என்ன பண்ணாங்கன்னா, சில விவசாயிகளை வந்து லேண்ட் ஓனர்ஸாக, நில ஓனர்ஸாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மீதி பேரை வந்து டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஏற்கனவே சாப்டர் டூவில் பார்த்துருப்போம். டெனன்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து அந்த லேண்டை யூஸ் பண்ணிவிட்டு அறுவடைலாம் பண்ணிப்பாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து வாடகையாக கட்டியாகணும். இந்த லேண்ட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாடகை வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து கப்பம் கட்டி ஆகணும். இப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து செட்டில் ஒரே இடத்துல மக்களை பண்ண வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கல்டிவேஷன் அறுவடை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. ஏன்னா அங்கே சாயிலும் ட்ரையாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஜூம் கல்டிவேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக விவசாயிங்க பண்ணுற அந்த ஏர் எடுத்து ப்ளவ் கல்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணும்போது அவங்களுக்கு அது செட் ஆகலை. காரணம் என்னென்னா, அவங்க என்ன ஈல்டு வரும், அறுவடை வரும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கல. ஏன்னா அவன் ஜூம் கல்டிவேஷனில் வேறு வேறு இடத்துல போகிறதுனால சாயில் வந்து நியூட்ரிஷனாக இருக்கும், நிறைய அறுவடை அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கல்டிவேஷன், அதாவது நார்மல் செட்டில்டு ப்ளவ் கல்டிவேஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு அறுவடை கிடைக்கல. ஸோ இதனாலே குறிப்பாக இந்த நார்த் ஈஸ்ட் பகுதி, வடகிழக்கு நம்ம இந்தியன் பார்ட்டில் வந்து ஜூம் கல்டிவேட்டர்ஸ் வந்து அவங்க பாரம்பரியமாக அவங்க செஞ்சுட்டு இருந்த அதே விவசாயத்தை பண்ணணும், அதாவது ஜூம் கல்டிவேஷனை பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே போராட்டம் நடந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. வேற வழி இல்லாமல் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காடுகளில் சில பார்ட்ஸில் மட்டும் சில மக்களுக்கு வந்து இந்த ரைட்ஸை கொடுத்தாங்க ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு. நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடுகளையும் பழங்குடியின மக்களையும் பிரிக்க முடியாது. ஸோ காடுகளோட சட்டம், அதாவது ஃபாரஸ்ட் லாவில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, அது டேரெக்டாக வந்து யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியின மக்களை தான் பாதிக்குது. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காடுகளையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் காடுகளை ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க, அதாவது அரசாங்கத்தோட சொத்து காடுகள்லாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சில காடுகளை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னும் கிளாஸிஃபை பண்ணி டிக்ளேர் பண்ணாங்க. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா நம்ம பாதுகாக்கப்பட்ட காடுகள், வனப்பகுதி அப்படிலாம் போர்டு பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சமயத்தில் தான் இது ஸ்டார்ட் பண்ணது. எதுக்கு அந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து டிம்பர், அதாவது மரக்கட்டைகள்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான மரக்கட்டைகள். இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஜூம் கல்டிவேஷன், அதாவது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பழங்குடியின மக்கள் வந்து பழங்கள், இந்த பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலைலாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வேட்டையாடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டால் இந்த ஜூம் கல்டிவேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியில் மற்ற பகுதிகளில் போய் வேலைக்கு தேடி அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க பார்ப்பாங்க. ஆனால் இதனால் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது நம்ம பழங்குடியின மக்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த மரத்தை வெட்டுறதுக்கு கூலி ஆட்கள் இல்லாமல் போயிடுச்சு. எதுக்கு இந்த மரத்தை வெட்டி விறகெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் வந்து ரயில்வேஸ் ரொம்ப டெவலப்டாக ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு ஸ்லீப்பர்ஸ்னா, இந்த ரயில்வே ட்ராக்கு கீழே பேஸில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதான் ஸ்லீப்பர்ஸ்னு சொல்லுவோம். நிறைய டைப்ஸ் இருக்குது, கான்க்ரீட் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, காம்போசிட் ஸ்லீப்பர்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து கான்க்ரீட் யூஸ் பண்ணுறோம். அது இன்னொரு ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட நிறைய ஸ்லீப்பர் வந்து மரக்கட்டையில் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லீப்பர்ஸுக்கு மரக்கட்டை வெட்டுறதுக்கு கூலி ஆட்கள் இல்லை. இது இல்லாமல் இந்த கட்டைகள் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கூலி ஆட்கள் இல்லைன்ட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூம் கல்டிவேட்டர்ஸ்க்கு சின்ன சின்ன இடங்கள் காட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் மட்டும், சரி இங்கே மட்டும் நீங்கள் ஜூம் கல்டிவேஷன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் என்ன பண்ணும், அந்த கிராமங்களில் யாரெல்லாம் அலோவ் பண்ணுறோமோ அந்த காட்டில் போய் ஜூம் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூலி ஆட்களை ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் காட்டை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. ஏன்னா காட்டை பார்த்துக்கிட்டா ப்ராப்பராக பழங்குடியின மக்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால் இன்னும் விறகெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக இந்த கண்டிஷனை போட்டாங்க. ஸோ இதனாலே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாளடைவில் அதிகப்படியாக ஃபாரஸ்ட் வில்லேஜஸ், அதாவது காடுகளில் கிராமங்களை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு அப்படின்னா, சீப்பாக அவங்களுக்கு லேபர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் லாஸ்க்கு அகேன்ஸ்டாக, காடுகளில் சம்மந்தப்பட்ட சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய இடத்துல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பழங்குடியின ஜாதி மக்கள்லாம்.
அவங்க புதுசு புதுசாக வர சட்டத்தை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எதெல்லாம் வந்து இல்லீகலோ, அதாவது சட்டத்துக்கு புறமானதோ, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் கல்டிவேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீயாக. இது இல்லாமல் ஓப்பனாக போராட்டத்தையும் சில இடத்துல தொடங்கினாங்க. அது சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாங்கிரம் சங்மா, இது 1906 அசாமில் நடந்துச்சு. இன்றைக்கும் அந்த சங்மான்ற பேர் அசாமில் கேள்விப்படுவீங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா, இது 1930s சென்ட்ரல் ப்ராவின்சஸ் மத்திய இந்தியா பகுதியில் நடந்துச்சு. 19th century சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த ட்ரேடர்ஸ், வணிகர்களாக இருக்கட்டும் இல்லை கந்துவட்டிக்காரங்க மணி லெண்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்து காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களை வந்து யோசிக்க வச்சிருச்சு, இவங்க அடிக்கடி வராங்களே அப்படின்னு சொல்லி. எது இவங்க வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கும் இல்லை, அதாவது என்னென்னலாம் இவங்க வந்து தயாரித்து வச்சுருக்காங்க, பறித்து வச்சுருக்குறாங்க, சேமித்து வச்சுருக்குறாங்க பழங்குடியின மக்கள், அதை வாங்கிறதுக்கு. இன்னொன்று லோன் ஆஃபர் பண்ணுவாங்க, அதாவது வட்டித்தரன்னு சொல்லி, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கூலி வேலைக்கு ஆட்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வருவாங்க. இதில் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சில்க் க்ரோவர்ஸ், அதாவது பட்டு உற்பத்தியாளர்களோட கதை ஒன்று. இந்த 18th century பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சில்க் ஏற்கனவே வந்து அதிகப்படியாக சைனா தான் சில்கில் பண்டைய காலத்தில் ஃபேமஸாக இருந்தாங்க. இந்தியன் சில்க்கு இந்த சமயத்தில், இந்த 18th century சமயத்தில் வந்து டிமாண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கன்னா ஐரோப்பிய மார்க்கெட்டில், யூரோப்பியன் மார்க்கெட்டில். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம காஞ்சிபுரம் பட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்தியன் சில்க் வந்து அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சது, இதனால மார்க்கெட்டும் வளர்ந்துச்சு. ஸோ இதை ஆங்கிலேயர்கள் பார்க்குறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இன்னும் நிறைய வந்து பட்டு உற்பத்தியை வந்து பெருகிடலாம், நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால அப்படின்ட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஹசரிபாக் இன்னைக்கு ஜார்க்கண்டில் இருக்குது, அங்கே வந்து சந்தால்ஸ் பழங்குடியின ஜாதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கூன்ஸ் பட்டுப்பூச்சை வந்து வளர்க்குறாங்க. ஸோ பட்டு வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஏஜென்ட் இங்கே அமிச்சு, எங்கே இந்த ஹசரிபாக் காடுகளுக்கு சந்தால்ஸ் கிட்ட அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த உற்பத்தியை வந்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு வனப்பகுதியில். ஸோ லோன் கொடுத்துட்டு எப்போ அது கலெக்ட் பண்ணமோ அப்போ வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் அமைச்சிருவாங்க. ஸோ சந்தால்ஸ் பழங்குடி ஜாதி மக்களில் இந்த பட்டு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட்டுகள்கிட்ட பட்டுப்பூச்சி கொடுப்பாங்க. எந்த விலை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3-4 ரூபாய், 1000 பட்டுப்பூச்சிக்கு, பட்டுப்பூச்சி குக்கூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1000 குக்கூன்ஸுக்கு வந்து 3-4 ரூபீஸ் அப்போ கிடைக்கும். இன்றைக்கி அது நிறைய விலை. அங்கேருந்து அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு உற்பத்தியாளர்கள்ட்டேருந்து வாங்கிட்டு பர்துவான் இல்லை கயாக்கு போவோம். பர்துவான் வந்து இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, பர்தமான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கயா வந்து பீகார்ல இருக்கு, இங்க போகும். அங்கேயிருந்தா இதை வந்து வெளிநாட்டுக்கு போறது. ஸோ இந்த கயாக்கு எவ்வளவு ரேட்டுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3-4 ரூபா இருக்கு பாத்தீங்களா, இதோட 5 மடங்கு விலைக்கு போகும், அதாவது 15-20 ரூபாய்க்கு போகும். ஸோ இந்த கேப் அமௌண்ட் யார் சம்பாதிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடைத்தரகர்கள், மிடில்மேன். இன்றைக்கும் நம்ம நாட்டில் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் அதிகப்படியாக இந்த விவசாய இடைத்தரகர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் அது இருக்குது. ஸோ அன்றைக்கும் இதே தான் பண்ணாங்க, நல்ல ப்ராஃபிட் சம்பாரிச்சாங்க இந்த இடைத்தரகர்கள்லாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை பட்டு உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கம்மியாக தான் அவங்க செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்கும், விலை கிடைக்கும். ஸோ இதனாலையும் வந்து பழங்குடியின ஜாதி மக்கள்லாம் வந்து இந்த மார்க்கெட் சந்தையாக இருக்கட்டும் இல்லை இந்த வணிகர்களாக இருக்கட்டும் இவங்களையும் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி மக்கள் வந்து காட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா சரி காட்டிலேருந்து வெளில போய் வேலை தேடலாம் அப்படின்னு போகிறதும் அதிகப்படியாக இந்த சமயத்தில் நடக்க ஆரம்பிச்சது. லேட் 19th century இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக டீ பிளான்டேஷன், டீ எஸ்டேட்னு சொல்லுவோம்ல, அதுவாக இருக்கட்டும். அப்புறம் மைனிங், மைனிங் தான் வந்து சுரங்கம் மினரல்ஸ் வந்து மைன் பண்ணுவோம்ல, அதுவும் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அசாமில் இருக்கிற டீ பிளான்டேஷன்ஸுக்கு நிறைய பழங்குடியின மக்களை வந்து வேலைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்டில் இருக்கிற கோல் மைன்ஸ், நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலைக்கு ஆட்களை இந்த பழங்குடி மக்கள்கிட்டேருந்து கொண்டு போவாங்க. இந்த கொண்டு போகிற வேலை, காட்டிலேருந்து கொண்டு போகிற வேலைக்கு யார் ஆள் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் சவுத்துலேயே இருக்கட்டும், வடமாநிலத்துலேருந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுல கான்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, இடைத்தரகர்கள் மாதிரி கான்ட்ராக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூலி ஆட்களை கொண்டு வரும்போது, அதாவது பழங்குடியின மக்களை கூலி வேலைக்கு, அவங்களை கம்மியான சம்பளம், ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்க திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்புறமா போய்க்கலாம் வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அவல நிலை இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அது லாஸ்ட் பார்ட் இந்த சாப்டரோட. உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.